Sri Parasakthi Vidyalaya CBSE Class 9 Standard Subject Physics. Good morning students. நம்ம இப்போ 9th physicsல நம்ம என்ன செகண்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம். அல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் லா ஆஃப் மோஷன் பார்த்தோம், ஃபோர்ஸ் அண்ட் லா ஆஃப் மோஷன் பார்த்தோம். அல்ல ஃபோர்ஸ் அண்ட் ஆஃப் மோஷன் நியூட்டன்ஸ் லா பார்க்குறோம். நியூட்டன்ஸ் லாஸ் ஃபர்ஸ்ட் லா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லா பொறுத்த வரைக்கும் லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொன்னோம். ஸோ லா ஆஃப் இனர்ஷியாங்கிறது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு நிறைய ட்ராயிங் போட்டு நம்ம ஆர்டினரி லைஃப்பில் நடக்கிற சாதாரண விஷயம் நமக்கு எப்படி இனர்ஷியா லா ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறது நம்ம ட்ராயிங் மூலமாக நம்ம நினச்சிருப்போம். கிளாஸில் நம்ம ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போகிறது நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் வந்து எப்படி இருக்கும்னா, நான் எழுதியிருக்கேன் எஃப் டைரக்ட் ப்ரொபோஷனல் டிபி பை டிடி அப்படின்னு போட்டிருக்கேன். டிபி பை டிடிங்கிறது இந்த டி பை டிடி அப்படிங்கிறது த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, டைமை பொறுத்து மேலேக்கு ஏதோ ஒரு குவான்டிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது மீனிங். இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்ங்கிறது வந்து டைமை பொறுத்து, இப்போ டிபி பை டிடின்னு என்ன அர்த்தம், டைமை பொறுத்து அந்த பிங்கிறது சேஞ்ச் ஆகுது. பிங்கிறது என்ன பொறுக்குன்னா லீனியர் மொமெண்டம் அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அப்போ பிங்கிறது என்னது, லீனியர் மொமெண்டம். ஓகேவா? அப்போது இந்த ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் லா ஆஃப் மோஷனில் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன்னா, இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃபோர்ஸ். அப்போ எஃப்ங்கிறது என்னது, அப்ளைட் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸு ஆன் த பாடி இன் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் நெட் ஃபோர்ஸ். ஓகேவா? எஃப் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டிபி பை டிடி. இந்த ஃபார்முலாவுக்கு என்ன மீனிங்னா, இந்த பி மேலே இருக்கிற இந்த பிங்கிற அந்த மொமெண்டம், இந்த லீனியர் மொமெண்டம் இந்த குவாலிட்டி என்ன ஆகுதுன்னா, டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு மீனிங். சரியா? அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃபுக்கு என்ன மீனிங், மேலே இருக்க ஏதாவது ஒரு குவாலிட்டி என்ன செய்யுது, டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது, டிபி பை டிடி அப்படிங்கிறது மீனிங். அப்போ எஃப் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் போட்டிருக்கேன், அதை சீக்வல்ட்டாக மாத்திரம் எஃப் சீக்வல்ட்டு கே இன்ட்டு டிபி பை டிடி. கேங்கிறது எனது கான்சியஸ் ஆஃப் தி ப்ரொஃபஷனலிட்டின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, டைமை பொறுத்து லீனியர் மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது நியூட்டன் செகண்ட் லா அப்படின்னு நம்மளை பார்த்துருக்கோம். டைமை பொறுத்து லீனியர் மொமெண்டம் சேஞ்ச் ஆகுச்சுன்னா அது நியூட்டனோட செகண்ட் லா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மொமெண்டம்னா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிதானே. மொமெண்டம்னா என்னென்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு எஃப் டைரக்ட் ப்ரொபோஷனல் டிபி பை டிடிக்கு நம்ம இப்படி வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதில் ஃபஸ்ட்டு மொமெண்டம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் நியூட்டன் செகண்ட் லா பற்றி நினச்சி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு நியூட்டன் செகண்ட் லாங்கிறது என்னது, எஃப் டைரக்ட் ப்ரொபோஷனல் டிபி பை டிடி. டிபி பை டிடி அப்படிங்கிறது டைமை பொறுத்து லீனியர் மொமெண்டம் சேஞ்ச் ஆகுச்சுன்னா அதுதான் ஃபோர்ஸு. இதுதான் நியூட்டன் செகண்ட் லா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த நியூட்டன் செகண்ட் எஃப்ங்கிறது அப்ளை பண்ணக்கூடிய அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸு. நம்ம பேலன்ஸ் ஃபோர்ஸை பற்றி நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கேயும் பேலன்ஸாக இருக்கும், அங்கேயும் பேலன்ஸாக இருக்கும், நோ ப்ராப்ளம். அன்பேலன்ஸ்டுன்னு வர்றப்போ தான் நம்ம அப்ளை பண்ணக்கிற அந்த அன்பேலன்ஸ் ஃபோர்ஸு எதுக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக இருக்குன்னா, லீனியர் மொமெண்டத்துக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக இருக்குது, டைமுக்கு இன்வர்ஸி ப்ரொபோர்ஷனாக இருக்குது அப்படிங்கிறது அந்த ஃபார்முலா மூலமாக நம்ம அசியூம் பண்ணக்கூடிய விஷயம். இந்த எஃப்ங்கிறது என்ன சொல்லியிருக்கேன்னா, அப்ளைடு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்கேன் எஃப்ங்கிறது. அப்போ இந்த அப்ளை பண்ணக்கூடிய இந்த அன்பேலன்ஸ் ஃபோர்ஸு என்னதுக்கு, லீனியர் மொமெண்டத்துக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷனாகவும் டைமுக்கு இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனாகவும் இருக்குது. இதுதான் நியூட்டன் செகண்ட் லா. ஓகேவா? அந்த எஃப் என்ன செய்யுது, பிக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷனாகவும் டைமுக்கு இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனாகவும் இருக்குது அப்படிங்கிறது இந்த செகண்ட் லா பார்த்தோம். ஃபஸ்ட்டு அந்த பினா என்ன, லீனியர் மொமெண்டம்னு சொல்லியிருக்கேன், மொமெண்டம்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கும்போது மொமெண்டம் என்னென்னு பார்க்க போகிறோம். த அமௌண்ட் ஆஃப் மோஷன் கண்டெயின் இன் ஏ மூவிங் பாடி இஸ் ஒன் இஸ் மொமெண்டம். அதாவது எவ்வளோ மோஷன், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மோஷன் வந்து கண்டெயின்ஸ் ஆகுது ஒரு மூவிங் பாடியில், அது வந்து மொமெண்டம்னு சொல்லுவோம். பாருங்கள், பிசி கொட்டு எம் இன்ட்டு, ஏன்னா அமௌண்ட் ஆஃப் மோஷன் அப்படிங்கும் போது வெலாசிட்டி இன்ட்டு மாஸ் அப்படி தானே. இப்போ ஒரு பையன் ரொம்ப குண்டாக இருக்கான்னா அவன் அவன் வந்து எந்த ஸ்பீடெலாம் வந்து ரன் பண்ணுறான், இதை ஒல்லியாக இருக்கிறப்ப என்ன ஸ்பீடில் ரன் பண்ணுறான், இதை பொறுத்த மொமெண்டம் சொல்லுவோம். அப்போது எம் பிசி கொட்டு எம் இன்ட்டு பி மொமெண்டம் தமிழில் வந்து முடுக்கம்னு சொல்லுவோம். தமிழ் வந்து நம்ம முடுக்கம்னு சொல்லுவோம். மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி
அதோட வெயிட்டு ப்ளஸ் அதோட மூவிங், இது ரெண்டும் சேர்த்து தான் வெயிட்டை பொறுத்து அது மூவிங் இருக்கும் அப்படி தானே. அதனால் மொமெண்டம் சிக்கோட்டு எம் இன்ட்டு வி மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ பிங்கிறது மொமெண்டம், எம்ங்கிறது மாஸ், பிங்கிறது வெலாசிட்டி. அப்போ நம்ம வெலாசிட்டின்னு வந்துட்டாலே இப்போ என்ன ஆகும், அது ஒன் ஆஃப் தி வெக்டார் குவான்டிட்டி அப்படி தானே. வெலாசிட்டியை வெலாசிட்டி வந்து நம்ம கரெக்டாக குவான்டிட்டி, அப்போ கண்டிப்பாக வெலாசிட்டியை பேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த மொமெண்டமும் ஒன் ஆஃப் தி வெக்டார் குவான்டிட்டி தான். அப்போ மொமெண்டம் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. அப்போ யூனிட்டாக மொமெண்டம் பார்க்குறப்ப என்ன ஆகும், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி போடுங்க. மாஸுக்கு என்ன போடுவோம், கேஜி போடுவோம். வெலாசிட்டிக்கு மீட்டர் பர் செகண்ட், இப்போ ரெண்டு சேர்த்து எழுதணும். அப்போ யூனிட் ஆஃப் மொமெண்டம் சிக்கோட்டு கேஜி மீட்டர் செகண்ட் பர் மைனஸ் ஒன். இது அதோட என்னது யூனிட் எஸ்யூனிட் மொமெண்ட். அப்போ இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஃபார்முலா பார்க்குறப்ப எப்போவுமே யூனிட்டும் சேர்ந்து படிச்சுக்கணும். ஃபார்முலாலேருந்து என்ன யூனிட் கொண்டு வரும், சில விஷயத்துக்கு வந்து ஃபார்முலா தனியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ ப்ரெஷர்லாம் எடுத்துட்டோன்னா ப்ரெஷர் சிக்கோட்டு ஃபோர்ஸ் பை ஏரியாங்கும் போது நம்ம நினச்சிப்போம் ஃபோர்ஸுக்கு வந்து என்ன நியூட்டன் போடுவோம், ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர் போடுவோம். ஸோ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து ப்ரெஷருக்கு ஒரு ஃபார்முலா. அதே இது ப்ரெஷர் சிக்கோட்டு ப்ரெஷர் சிக்கோட்டு பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி சிலதுக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் நினச்சி எப்போவுமே ஒரு குவாலிட்டிக்கு வந்து நம்ம ஃபார்முலா எடுத்துருந்தால் ஃபார்முலாவில் இருந்து நினச்சி நம்ம வந்து ஏசி வந்துட்டு கொண்டு வரணும். இந்த இடத்துல ஃபார்முலா பாருங்கள், மொமெண்டம் சிக்கோட்டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ மாஸுக்கு எஸ்யூனிட்டி, வெலாசிட்டிக்கு எஸ்யூனிட்டி மீட்டர் பர் செகண்ட். அப்போ ரெண்டு சேர்க்குறப்போ கேஜி மீட்டர் பர் செகண்ட் போல், அல்லது கேஜி மீட்டர் செகண்ட் பர் மைனஸ் ஒன். இதுதான் யூனிட் ஆஃப் மொமெண்டம். மொமெண்டம்னு என்ன சொல்லியிருக்கேன், அதாவது ஒரு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மொமெண்டம் வந்து ஒரு முடுக்கம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது அதோட மாஸும் அது அது எந்த மாதிரி மூவ் ஆகுது அதை பொறுத்த. இப்போ சப்போஸ் வந்து ஒரு மோஷன் இருக்குன்னா கண்டிப்பாக அதோடய மாஸும் சேஞ்ச் இருக்கும்ல. இப்போ ஒரு பையன் வந்து இவ்வளோ ஸ்பீடில் போகிறான்னா கண்டிப்பாக அவனுடைய மாஸும் சேர்ந்து தான் அதை ஸ்பீடில் போகிறாங்கன்னு மனிச்சு கேல்குலேட் பண்ணுவோம். அப்போ இத்தனை மொமெண்டங்கிறது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ நமக்கு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து மாஸுக்கு என்ன என்ன போடுவோம்னா கேச்சு போடுவோம், வெலாசிட்டிக்கு என்ன பண்ணுவோம்னா மீட்டர் பர் செகண்ட் போடுவோம். அப்போது நமக்கு மொமெண்டம் யூனிட் மொமெண்டம் வந்து கேஜி மீட்டர் செகண்ட் பர் மைனஸ் ஒன். மொமெண்டம் சிக்கோட்டு பிசி கோட்டு எம் இன்ட்டு வி. இப்போ என்ன செய்யணும், நியூட்டன் செகண்ட் லா மோஷன் பக்கம் எஃப்சி கோட் டிபி பை டிடி. அப்போ எஃப்சி கோட்டு டி பை டிடிபி போட்டுக்கலாம். ஏன்னா ஃபோர் சிக்கோட்டு டிபி பை டிடி தான் பீங் எடுத்து என்ன செய்யலாம், எம் இன்ட்டு வி டிவைடட் பை டிடி, டி எம் இன் டிவி டிவைடட் பை டிடி போட்டுக்கலாம். அப்போ என்னது உங்களுக்கு ஃபோர் சிக்கோட்டு மொமெண்டம் பை டைம் டேக்கன், இன மொமெண்டம் பை டைம் டேக்கன், இன மொமெண்டத்துக்கு எம் இன் டிவி டைம் டேக்கன் வந்து டி அப்படின்னு போட்டு வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். நியூட்டன் செகண்ட் ஆஃப் மோஷன். இப்போ நம்ம எக்ஸ்எல்எஃப் ஃபோர்ஸ் அப்ளைட் ஆக்டிவ் ப்ரொபோஷன் சேஞ்ச் லீனியர் மொமெண்டம் பை டைம் டேக்கன். சேஞ்ச் லீனியர் மொமெண்டம்னா என்ன, அதாவது பி எப்படி சேஞ்ச் லீனியர் மொமெண்டங்கிறது டிபி பை டிடி நம்ம டோட்டலாக. அப்போ எத்தனை என்ன நமக்கு பிசி கோட்டு எம்என்டிவி, எம்என்டிவிங்கிறது வெலாசிட்டி. வெலாசிட்டிங்கிறப்ப நம்ம நமக்கு யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, விங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ சேஞ்ச் லீனியர் மொமெண்டங்கிறது பி டு பை பி ஒன் அப்படி எடுத்துட்டோன்னா எம்வி மைனஸ் எம்யு. அப்போ எஃப்சி கோட்டு எம்வி மைனஸ் எம்யு டிவைடட் பை டி அப்படின்னு எடுத்துட்டோன்னா எம் காமன் எடுத்துக்காங்க, வி மைனஸ் யூ பை டி. இந்த வி மைனஸ் யூ பை டி இங்கே பார்த்து ஞாபகம் இருக்கா, சாசுரேஷன் சி கோட்டு வி மைனஸ் யூ பை டி. ஸோ நமக்கு லெசன் ஒன்னில் பார்த்தோம் ஏசி கோட்டு வி மைனஸ் யூ பை டின்னு பார்த்தா பஞ்சாயத்தில் என்ன ஒரு ஏ வரும். அப்போ எஃப்சி கோட்டு எம்இன்டி ஏ, சரியா? நான் அப்போலாம் ஒரு ஃபார்முலா பார்த்தேன், பிசி கோட்டு எம்இன்டி வி மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, அதாவது மொழியின் மொமெண்டம் சி கோட்டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு பார்த்தோம். அப்போ ஃபோர்ஸ் பார்க்குறப்போ நமக்கு எஃப்சி கோட்டு டிபி பை டிடிங்க ஒரு ஃபார்முலா இருக்குது, இன்னொரு ஃபார்முலா எஃப்சி கோட்டு எம்டி ஏ, இப்போ மாஸ் இன்ட்டு ஆசலேஷேஷன் இது தேர்ட் ஃபார்முலா எஃப்சி கோட்டு எம்இன்டி ஏ. அப்போ என்ன எப்போ ஃபோர்ஸுக்கு அப்போ என்ன எஸ் யூனிட் வரும், மாஸுக்கு கேஜி போடுவோம், ஆசலேஷனுக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வரும், ஃபோர்ஸுக்கு வந்து பார்க்குறப்போ ஆக்சுவலாக ஃபோர்ஸுக்கு எஸ் யூனிட் வந்து நியூட்டன். அந்த நியூட்டன் வந்து இன்னொரு ஃபார்முலா படி பார்க்குறப்போ கேஜி மீட்டர் செகண்ட் பர் மைனஸ் டூ, சரியா? ஓகேவா? அப்போ நான் அப்போலாம் பார்த்த நம்ம அந்த ஃபார்முலா வந்து எதுக்கு பார்த்தோன்னா அந்த எஸ்யூனிட் வந்து எது பார்த்தோம், மொமெண்டத்துக்கு எஸ்யூனிட் பார்த்தோம், கேஜி மீட்டர் செகண்ட் பர் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது மொமெண்டம். ஃபோர்ஸுக்கு கேஜி மீட்டர் மீட்டர் செகண்ட் பர் மைனஸ் டூ அப்படிங்கிறது ஃபோர்ஸுக்கு. ஃபோர்ஸுக்கு இன்னொரு எஸ்யூனிட் வந்து நியூட்டன். இன்ட்ட கனெக்ஷன் நியூட்டன் போடுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்முலா இருக்குது, இது வரைக்கும் நான் ஃபார்முலா எத்தனை ஃபார்முலா கொடுத்துருக்கேன், எத்தனை எஸ்யூனிட் கொடுத்துருக்கேன், ஓகேவா?